என்னங்கடா சொல்றீங்க, பாண்டிச்சோ சீரியல் இருந்து இப்ப முன்னே வளர்க்க போறாங்களா, அதுக்கு பதிலாக ஆலியா மனசா வர போறாங்களா? இந்த விஷயம் நம்மளை ரொம்பவே அதிர்ச்சியடைய வச்சிருக்குது. ஆனா இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். பாண்டிச்சோ சீரியல்ல இப்ப முல்லை கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க காவியா அறிவுமணி. சித்ரா இருந்ததுக்கு அப்புறமா இவங்களை ரீப்ளேஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு முதல்ல பெரிய வரவேற்பு கிடைக்கலனாலும் தன்னோட நடிப்பு மூலமா இப்ப வரைக்குமே தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் பழைய முல்லை இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு போறவே ஆலியாவும் இதை பத்தின எந்த விஷயத்தையும் சொல்லல. அவங்க முன்னாடியே என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா, குழந்தைக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன், முதல்ல குழந்தையதான் பார்க்க போறேன், அதுக்கப்புறம் தான் என்னோட கெரியர் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால இப்ப கெரியர் மேல அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தன்னோட ஃபேமிலி மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஆலியா மனசா இப்ப விலகி இருக்காங்க. இன்னும் சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கு தொடர்ந்து தன்னோட குழந்தைங்களுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னும், இதுக்கு அப்புறமா தான் தன்னோட கெரியரை பத்தின ஒரு யோசனைக்கே வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ அதனால இவங்க இப்போதைக்கு நடிக்க மாட்டாங்கிறத நம்ம அப்பவே தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் இவங்க கன்ஃபார்மா நடிக்க போறாங்க, அதுவும் அறிவுமணி விலக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. ஆனா காவி அறிவுமணியை சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க இதை பத்தின எந்த விதமான அறிவிப்புமே இன்னும் வெளியிடவே இல்லை. கூடிய சீக்கிரத்தில் இந்த ரூமருக்கு இவங்க ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் காவி அறிவுமணியோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிருக்குது. இப்ப அவங்க விலகிட்டு திரும்பவும் முள்ளியோட கேரக்டரா வேற ஒருத்தருங்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அது நமக்கே குழப்பமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நிறைய பேர் தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டேதான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்கு அபிஷியல் தகவல்களை யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மாதிரியான சின்ன நியூஸ் பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம தமிழ் குரல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.